வணக்கம் நேயர்களே, வசந்தம் ஹேண்ட் பேக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோவில் மிதியடி ஓவல் சைஸில் ரவுண்ட் சைஸு ஒயர் கூட இதை போட்டது இந்த மாதிரி எல்லாம் காமிச்சா. இந்த சேனலில் ஒரு ரோல் கூட போடுறது எப்படின்னு காமிக்கிறேன். அது நல்லா யூஸ் ஆகும், கழுவி போட்டுடலாம் பழுக்கானா. காமிக்கிறேன் பாருங்க, இந்த ஒயரு ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ரெண்டு கலர் போடணும்னா ரெண்டு கலர் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஒரு கலர் வாங்கிக்கோங்க. வாங்கி ஸ்கேலு இல்லைனா இன்ச்சி தேப்பு இருந்ததுன்னா அதால் ஆரம்பிக்குங்க. அஞ்சே முக்கால் அடி குழஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 21 துண்டு வெட்டணும். வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த பாருங்க, இது மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி அந்த வெட்டின துண்டு 21 துண்டு இந்த பாருங்க வெட்டி இப்படி மடக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதை அப்படி எடுத்து சரி பாதியா அப்படி எடுத்து இதை வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் இந்த பாருங்க இப்படி இப்படி வச்சு இப்படி ஒட்டிங்க கூடாது, கை கஷ்டமா இருக்கும். இப்படி தள்ளி இப்படி வச்சு இதை பாருங்க லூஸ் இங்க கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி இப்படி போட்டது இந்த பாருங்க, அப்படி போட்டு அதுக்கப்புறம் இப்படி இருக்கணும், நழுவாம இருக்கும் அப்படியே பாருங்க. அது மாதிரி 21 துண்டையும் இணைக்கணும் இந்த பாருங்க. அதான் சுத்து ஒயர் பாருங்க, அந்த பேருக்கு வரணும். இது சரி பாதியா மடிச்ச ஒயர். இத இங்க பாருங்க, இந்த பாருங்க ஒண்ணுமே இல்லை, ஊசி கிடையாது, ஒண்ணு கிடையாது. இப்படிதான் இப்படி லூஸ் சுட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும், டைட்டா இருந்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதுக்குதான் இப்படி லூஸ் ஆகும். இங்கே பாருங்க, இதை அப்படி இழுத்துட்டு இதை அப்படி இழுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்க ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி 21 துண்டையும் இணைக்கணும். எல்லாத்தையும் சரிபாதியாக வெட்டின துண்டு எல்லாத்தையும் சரிபாதியாக வச்சுக்கணும். நான் வச்சு குடிச்சுக்கிட்டு இல்லைங்களா, இழுக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாம உங்களுக்கு ஈஸியாக. 3 வருஷம் போட்டேன்னா 21 வருஷம், இன்னும் 18 போகணும். தெரியா எது போறேன்னு தெரியுதா? இந்த பாருங்க இப்படி இருக்கா, இப்படி இப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒயரை இப்படி வச்சு எல்லாம் இருக்கமா பிடிச்சுக்கணும். இந்த அடி ஒயர் இருக்கு பாருங்க, இந்த அடி ஒயர் எடுத்து இப்படி வைக்கணும். அடி ஒயர் மேலே இப்படிதான் இருக்கும், மேல் ஒயர் எடுத்து போடக்கூடாது. அவ்வளோதான் பார்த்தீங்களா. 4வது வருஷம் இந்த 4 5 போடுறேன். மேல இருக்கிற வயர் மேலதான் இருக்கும், அடியில ரெண்டா மடிக்கிறோம்னா அந்த வயர் தான் அது. இந்த
சுத்து வயிறுதான் போட்ட உடனே இதை இப்படி எடுக்கணும். எடுத்து இருக்க பிடிச்சுக்கிட்டு இந்த வயிறை போட்டு இப்படி எடுத்துடணும். ஏழு வந்துட்டு இப்படிதாங்க 12 வயிறையும் போடணும். இது எட்டு எட்டாவது வயிறு 21 துண்டுல எட்டாவது வயிறு போடுறேன் இப்ப இல்லைங்களா. 3, 6, 7, 8 9 நல்லா பாத்துக்கிங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடங்குங்க. இந்த பாருங்க பார்த்தீங்களா, அடி போடுற மொதல் ஒரு செய்தான் ஒன்னு ஒண்ணு பிறந்திருக்கும். அப்ப கொஞ்சம் அப்படி சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பிறந்துடுச்சு பார்த்தீங்களா, அத நல்லா பார்த்துக்கணும். பிறல்தான் பார்த்துக்கணும். எத்தனை வருஷம் வந்திருக்கு, எத்தனை இது வந்திருக்கு, 2, 4, 6, 8, 10, 12, 14, 15 வந்துட்டேங்க. இன்னும் 6 போடணும். 6, 8, 10, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்ப என்ன பண்ணணும், இந்த பாருங்க இந்த இந்த துண் இந்த சுத்து வயரையும் இந்த இதுல பாதி போட்டு வந்திருக்குல்ல இந்த ரெண்டு வயிறு அதையும் வச்சு இந்த பாருங்க அதில் ஒரு வயர் எடுத்து இப்படியே இது பண்ணி இந்த பாருங்க அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இப்படி வெட்டிடணும். வெட்டிட்டு அடுத்த வரிசை இதை முடி போட்டுக்கணும். இதான் இதான் ஃபஸ்ட்டு வரிசை அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதனால இங்கே பாருங்க இதில் ஏதோ ஒரு பக்கத்தில் இப்படி முடிச்ச போட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இந்த பாருங்க இப்போ அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கொஞ்சம் காமிக்கிறோம் பாருங்க. இப்ப ஆரம்பிக்கிறது அடுத்த வருஷம் இங்க பாருங்க இந்த வயர் இருக்குல்ல அப்படி ஆரம்பிச்சோமே ஃபர்ஸ்ட் அதுல இருந்து இங்க பாருங்க இப்படி எடுத்து இப்படி எடுத்து இந்த பாருங்க இப்படியே கொண்டு வந்து இப்படியே வரிசையா அப்படியே அப்படியே நீட்டாம அப்படி கொண்டு வந்து இந்த அந்த பாருங்க இத பாருங்க இப்படியே விட்டுறாம அப்படி வச்சு போட்டணும் பாருங்க. போட்டோமா போட்டோமா இப்படி போட்டு அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது இப்படி வரிசையாக போட்டோம்னா இங்கே வரும் அப்படியே வரும் ரெண்டாவது வருஷம் இதே மாதிரி. இந்த பாருங்க ரெண்டாவது வருஷம் தான் அதே மாதிரி இது வரைக்கும் போட்டு அதே நீட்டு வயிறு இந்த பக்கம் வருது பாருங்க சைடில் அதை அளவுக்கு இப்படி எடுத்து இதை இப்படி வெட்டிடணும். அதே மாதிரி 8 வருஷம் போடணும்.
எட்டு வருஷம் இதில் ஒரு ஒரு வருஷையும் அதே மாதிரி வச்சு இதே மாதிரி நீட்டோம். இந்த இஞ்சி வர சைடு வர்ற வயரை வச்சு 8 வருஷம் போடணும். 8 வருஷம் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, 8 வருஷம் போட்டுதான் பாருங்க. நீங்களாம் அங்கேயே பாருங்க. இதெல்லாம் கலர் மாற்ற தானே நம்ம இஷ்டம் தான். நான் 5 கலர் கூட மாற்றலாம், 6 கலர் கூட மாற்றலாம். வந்து பாருங்க, இது சைடு ஒயரு பாருங்க, ஒத்தான் பிள்ளைங்க சரிங்களா. இந்த சைடு ஒயரு ஒரு ஒரு இதான் ஃபஸ்ட்டு போட்ட ஒயரு, இது 2 3 இப்படி போட்டு 8 வருஷம் போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ சுத்து ஒயர் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு காமிக்கிறீங்க பாருங்க. சுத்து ஒயர் இப்படி வச்சு பாருங்க, கொஞ்சோண்டு வச்சா போதும், ரொம்ப வைக்கலாம், அந்த நீட்டத்துக்கெல்லாம் வைக்கக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு வச்சுட்டு இங்கே பாருங்க. இதை அப்படி செஞ்சு இதற்குள்ள இந்த ஒயர் ஃபர்ஸ்ட் ஒயர் 8 வருஷம்ல பாருங்க, அப்படி நெருக்க பிடிச்சி இங்கே பாருங்க. இதை அடி அடியில் வருதுல்ல, இந்த பாருங்க, இது மேல் ஒயர், அடி ஒயர் வருதுல்ல, இதை அப்படி வச்சு இந்த அப்படி அதை காமிச்சதான் இந்த பாருங்க சரிங்களா. ஒரு வருஷம் வந்துட்டு பாருங்க, இந்த ஒயரை இப்படி சுற்றி வர்றப்ப அதுலேயே அப்படியே பின்னிடணும். பாருங்க அடுத்தது, இங்கே பாருங்க அடுத்தது 2. இதுமாரி இந்த 20 இந்த வரிசையில் வர 21 பின்னி பிற அந்தாண்ட வருஷம் பண்ணணும். இந்த பாருங்க பாருங்க பாருங்க, புரியுதா உங்களுக்கு? பின்னெல்லாம் ஒண்ணுதான். இப்ப வருஷம் வருது, 8 வருஷம் முடிஞ்சதுல்ல, அதுல அப்படியே வந்துட்டு இருக்கு. ஒன்று 2 3 4 போட்டேன். இப்படிதான் இப்போ சுற்றி சுற்றி வந்து இந்த வயர் மடங்குறத உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கும் தெரியணும்ல பாருங்க, இப்படிதான் வந்துச்சா. இதாங்க 5 6 போட்டேன். இப்போ இந்த 21 இந்த வரிசையில் போடணும். தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒயர் கூட போட்டது, மிதியடி போட்டது, ஓவல் சைஸில் ரவுண்டு சைஸில் எல்லாத்தையும் சேனலில் யூடியூப்பில் பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்கும். கூட எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, எல்லாம் டிசைனாக போட்டு தரோம். வயர் கூடையிலையும் டிசைன்லாம் போடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது போட கற்றுக்கிங்க, நான் அடுத்தது அடுத்தது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். எல்லோரும் போட்டு எல்லோரும் வச்சுக்கிங்க. பிறலும் பிறண்டாலும் எடுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு வரீங்க சரிங்களா. எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படி எடுத்துட்டு மறுபடியும் இப்படி போட வேண்டியது, அது ஒன்றும் இல்லை சரிங்களா. இப்போ 21 வருஷம்
21 வரிசையில் இன்னும் கொஞ்சம் இருக்கு. போட்டு இந்த சைடு வர்றப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியும் நம்மள. இங்கே ஒரு வருஷம் வர்றப்பெல்லாம் இது இதில் வர்ற ஓட்டம் மாதிரி தான் இதுலேயும் தெரியும். இந்த பாருங்க, இந்த சைடு வர்றப்ப வேறு மாதிரி தெரியும், முக்கோணம் மாதிரி தெரியும். மேலே வர்றப்பையும் நம்ம அந்த இஷ்டந்தான், கலர் மாற்றிக்கலாம் இல்லை ஒரே கலரில் போடலாம், எல்லாமே நம்ம ஐடியா தாங்க. நம்மளுக்கு என்ன கலர் வச்சுருக்கோமோ அதை வச்சு போடணும். ஒரே கலர்லேயும் போடலாம், ரெண்டு கலர்லேயும் போடலாம், இதே அஞ்சு கலர்லேயும் போடலாம்னாலும் போடலாம். ஒரு கூடைய நம்ம சைஸ் தாங்கலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ஐடியாலாம் தோணுதோ அதே மாதிரி நீங்கள் போடுங்க. அடுத்து ரெண்டு ரெண்டு ரோல் கூடையெல்லாம் வர நான் காமிக்கிறேன் இப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில். கொஞ்சம் ஒரு மூணு இருக்குங்க, மூணு போட்டு வந்து திரும்ப பாருங்க. இப்போ அழகாக காமிக்கிறேன், மெதுவாக பொறுமையாக காமிக்கிறேன் திரும்புகிற இடத்துல. ஏன்னா உங்களுக்கு முத முத நான் காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியணும்ல எத்தனை பேர் ஃபஸ்ட்டு கூடையெல்லாம் போடுவீங்க, அதுக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறேன். அஞ்சரையில் போடலாம்லாம் நினைக்காதீங்க, அஞ்சு முக்கா போட்டிங்கன்னா தான் தாராளமாக நல்லா போடலாம். இல்லைன்னா ஒட்டு கொடுத்துக்கிட்டெல்லாம் கிடக்கணும், உங்களுக்கெல்லாம் ஒட்டெல்லாம் சரி வராது. அதுக்காக தான் நான் அஞ்சு முக்கா அடி போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ஒருத்தவங்களுக்கு பெருசாக ஆகிடும் பூவு. பாருங்க 21 நான் போட்டேன் பாருங்க, இங்கே பாருங்க போட்டேன்னா இப்போ இந்த முக்கோணம் வருது பாருங்க. இதை பாருங்க, இதை பாருங்க, இது அடுத்து இந்த எட்டுக்கும் வர்றப்ப இந்த முக்கோணம் இந்த இந்த இடத்துல இந்த வயிறு தான் எட்டாவது வருஷம். இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இது பாருங்க, இதுங்களா. இது எப்படி இதே மாதிரி தான் இருக்கும், இந்த இடம் திரும்புகிற இடம் மட்டும் இந்த முக்கோணம் தான் வரும். வந்து பாருங்க அடுத்த அடுத்த ஒரு சேர்த்து இருப்பது பாருங்க, இப்படி நாலு பக்கமும் திரும்பி அது வர்றப்ப ஒரு வருஷம் முடியும். சரிங்களா, திரும்பிச்சா அஞ்சு வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்போ காமிச்சேன் பாருங்கள், அதேமாதிரி கொஞ்சோண்டு விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொருவிட்டு அதுக்கப்புறம் கூட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பாருங்க, அந்த அறுவயருக்கு வந்துட்டு வந்தால் முடிச்சு போட்டுருவேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது சரிங்களா. அப்படியே வந்துடும் அடுத்த இது திரும்ப போது பாருங்க, அந்த இடமும் பாருங்க. உங்களுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன், ரெண்டு இருக்கு, ரெண்டு வந்ததும் திரும்பும். ரெண்டு வந்துட்டா இப்ப திரும்ப போது வரும், நிறைய இருக்கு. இப்ப திரும்புறப்பதான் பாருங்க, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி திரும்புறப்ப இந்த இடத்துல முக்கோணம் வரும் பாருங்க. இப்படி பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, அந்த வரும் நீ பாட்டு போடுங்க, என்ன முக்கோணம் அந்த வரும், இந்த பாருங்க முக்கோணம் முக்கோணம். இப்போ இந்த பக்கம் முக்கோணம் வரும், இந்த பக்கம் முக்கோணம் வரும், இந்த பக்கம் வரும்,
அடி வந்துட்டே இருக்கும். இங்க ரெண்டு வந்திருக்கா, நாலு அஞ்சு ஆறு வருஷம் வரும் முக்கணும். முக்கணும் அதுக்கப்புறம் அப்படி வரிசையா நீங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே வரவும் இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அடி பின்னி 8 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா இருந்துக்கீங்க. 8 வருஷம் வந்துருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம இந்த பாருங்க சுத்து ஒயர் கொடுத்து இப்படி சுத்தி வருதா, அப்படியே சுத்தி சுத்தி போட்டீங்கன்னா ஒரு 20 வருஷம் போடணும். 20 வருஷம் போட்டதும் ஒரு கூடை வரும். அடுத்த வீடியோவில் இதை பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.